வீட்டு பிள்ளை இது ஊரறிந்த உண்மை நான் தச்சி அதை நீங்க போட்டா ஆட்டம் தன்னால வரும் சார் டிங்கி 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 ஹா டிங்கி 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 புள்ள இல்லாத வீட்டுல கிழவன் துள்ளி விளையாட மாதிரி எப்படி எப்படியோ ஷர்ட் போட்டிருக்கீங்க இது டிஸ்கோ ஷர்ட்டடி இதுதான் அப் டு டேட் ஃபேஷன் தி கிரேட் இவர் தான் தச்சாரு பர்வதி இனிமே என்னோட அட்ரஸ் எல்லாம் இவர் தான் தைக்க போறார் ஆமாமா ஐயாவ இனி 16 வயசு பையன் மாதிரி மாத்தி காட்டுறேங்கிற அப்படியா இது கூலி எவ்வளவு 100 ரூபீஸ் அதாவது 100 ரூபாய் இந்தா இனிமே இந்த வீட்டு வாச அப்படியே மிதிக்கூடாது போவலியே சார்வதி நீங்க சும்மா இருங்க போவலியே வெறும் இந்த 100 ரூபாய் மட்டும் தானா பேட்டா டிபன் பேட்டா கன்வீனன்ஸ் இதெல்லாம் ஓ சினிமா டெய்லரா ஜிம்மி ஐயோ ஜிம்மியா ஏன் பார்வதி கோமா இருக்க இது என்ன ஷர்ட்ன்னு சொன்னீங்க இதுவா டிஸ்கோ 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 பேரம் பேத்தி எடுக்க வேண்டிய வயசுல பெரிய ஹீரோன்னு நினைப்போ யாராவது பார்த்தா சிரிக்க போறாங்க முதல்ல கழட்டுங்க பார்வதி பார்வதி ஆம்பளை பிள்ளை இல்லாத வீடுதானே நானாவது இந்த மாதிரி டிரெஸ் போட்டு அனுபவிக்கிறேனே மண்ணா கட்டி இப்ப கழட்டுறீங்களா இல்லையா பார்வதி பார்வதி கழட்டுங்க முதல்ல ஒண்ணு இல்லம்மா உங்க அம்மாவுக்கு இந்த டிரெஸ்ல என்ன பார்த்த உடனே பழைய நடப்பு இது எந்த நேரத்துல பேசணும்னே தெரிய மாட்டேங்குது உங்க சண்டையெல்லாம் அப்புறமா வச்சுக்கோங்க டாடி நான் ஹாஸ்பிடல் வரைக்கும் போயிட்டு வரணும் கொஞ்சம் கார் வேணும் காரா இன்னைக்கு ஹாலிடே ஆச்சுன்னு சர்வீஸ் விட்டுட்டேனமா வாட் டாடி இப்போ நான் எப்படி ஹாஸ்பிடல் போறது இதுக்கு தான் இன்னொரு கார் வாங்கலாம்னு சொன்னேன் நீ தான் வேண்டாம்னு சொல்லிட்டே என் செல்ல குட்டி இல்ல இன்னைக்கு ஒரு நாள் ஆட்டோல போயிட்டு வாமா நோ டாடி நோ எக்ஸ்கியூஸ் மீ சார் அடடே கண்ணனா வா 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 குட் மார்னிங் சார் குட் மார்னிங் என்ன திடீர்னு ஒண்ணு இல்ல சார் நேத்து செக் புக்ல சைன் போட மறந்துட்டீங்க இன்னைக்கு சண்டே நாளைக்கு எப்படியாவது கேஷ் டிராப் பண்ணனும் அதான் சைன் வாங்கிட்டு போலாம் ஓ ஐ அம் சாரி கொண்டா கொண்டா இந்தா பை தி வே கண்ணன் நீ எதில வந்த நான் ஸ்கூட்டர்ல வந்தேன் சோபி நீ கண்ணன் கூட ஸ்கூட்டர்ல போறியா ஓ எஸ் அப்பா நான் பொழைச்சேன் கண்ணன் நீ என்ன பண்ற சோபியா ஹாஸ்பிடல்ல டிராப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போற ஓகே சார் இப்பலாம் ஹெல்மெட் போடாம பின்னாடி உட்கார்ந்து போக முடியாது என்கிட்ட ஒரு ஹெல்மெட் தான் இருக்கு பின்னாடி உட்கார லேடிஸ் எல்லாம் ஹெல்மெட் போட வேண்டாம் என் பொண்ணு டாக்டர் படிச்சிருந்தா கூட லா தெரியும்பா கூட்டிட்டு போ சார் நான் எப்படி அவங்களை பின்னாடி உட்கார வச்சுக்கிட்டு நானே சொல்லிட்டேன் கோ ஹெட் சோபி போமா தேங்க் யூ டாட் வாங்க வர சார் பாத்து கூட்டிட்டு போப்பா சார் டிராபிக் அதிகமா இருக்குமே சொன்னேன் ஏங்க கூச்சமா இருக்கு கை எடுங்க வேற எங்க பிடிக்கிறதா வேற எங்கயாவது பிடிங்க எனக்கு இதான் வசதியா இருக்கு நான் ஸ்கூட்டர் ஓட்ட வேணாமா ஸ்கூட்டர் தானே ஓட்டுறீங்க என்னமோ ராக்கெட் ஓட்டுற மாதிரி உருவத்தை பார்த்தா என்னமோ அப்படிதான் இருக்கு சீக்கிரம் புறப்படுங்க ஏய் யாருடி அவரு சொல்லுடினா அவரு எங்க ஆபீஸ் மேனேஜர் மேனேஜரா இல்ல உன்னை மேனேஜ் பண்ணிக்க போறவரா அதெல்லாம் ஒண்ணு இல்லடி ஏய் மறைக்காதடி உனக்கு பிடிக்கலனா அவரோட ஸ்கூட்டர்ல வருவியா எனக்கு பிடிச்சிருக்கு ஆனா என்னடி ஆன போடி இன்டைரக்டா நான் கேட்டு பார்த்துட்டேன் அவர் தான் விலகி விலகி போறாரு இந்த பாரு இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் காலம் கடத்தாத பின்னாடி வருத்தப்படாத எப்ப டைம் கிடைக்குதோ அப்ப கட்டன்றிட்டா நீ தாண்டி கேட்கணும் பாமா எப்ப பார்த்தாலும் கட்டின புடவையே மாத்தி மாத்தி கட்டிட்டு வரியே வேற புடவையே இல்லையா வாங்குற சம்பளம் வீட்டு செலவுக்கே பத்தல புடவை எங்க இருந்து வாங்குறது இதே சம்பளத்தை வச்சு ஒவ்வொருத்தையும் டிசைன் டிசைனா கட்டிட்டு வராளே அது எப்படி அதுக்கெல்லாம் பெரிய இடத்த மறைச்சு போட தெரியணும் என்கிட்ட என்னடியமா இருக்கு தீபா தீபா ஏன் அழற பொறாமையில சொல்றாங்க இதெல்லாம் கேர் பண்ண கூடாது இல்ல ராஜேஷ்
பாஸ் என் மேல காட்டுற அன்ப என்னால தட்டவும் முடியல. இவங்க இப்படி பேசுறத என்னால தாங்கவும் முடியல. அவளுங்க யோகிமா இருந்தாதான் உன் ஆர்மை தெரியும். விட்டு தள்ளு கண்ணத்தோட. இப்ப நீ சிரிக்க மாட்டியா? மாட்ட? சரி சிரிக்க வேண்டாம். இப்ப நான் ஒரு விடுகதை சொல்றேன், அதுக்கு முடிஞ்சா பதில் சொல்லு. கடைசியில அங்கேயும் சுத்தி என்கிட்டே வா. சின்ன மச்சான் குனிய வச்சான், அது என்ன? நீங்க ஏடா குடும்பம் ஏதாவது கேப்பீங்க. உன்னால முடியாதுன்னு சொல்லு. சரி என்னால முடியாது, நீங்களே சொல்லுங்க. அப்படி வா வழிக்கு. நெறிஞ்சு முள்ள நெறிஞ்சு முள்ளு, அது சின்ன மச்சான். அது கால்ல குச்சிச்சுன்னா குனியுமே இப்படி, அதான் குனிய வச்சான். ஆமா அந்த 120-155 ஒண்ணு இருக்க, அது எப்ப தரப்போற? நானா? அன்னைக்கு கூட இப்படிதான் கேட்டீங்க, நான் இப்ப தரணும். பாத்தியா இதானே வேணாங்கிறது, நீ கொடுக்க வேண்டியதெல்லாம் மறந்துடுறியே. நானா? என்ன என்ன நானா? சரி சரி நீ தான் கொடுக்கணும், நான் நேரம் வரும்போது வாங்கிக்கிறேன். உன்னை பார்த்து நான் தான் ஓடணும், என்ன பார்த்து நீ ஏன் ஓடுற? அண்ணே எனக்கு ஒரு விஷயமும் தெரியாதானே, கவரிங் மோதிரத்தை கொடுத்து தங்க மோதிரம் சொன்னது அந்த வெள்ளச்சாமி தானே? வெள்ளச்சாமிக்கு உனக்கு என்ன சம்பந்தம்? நான் அவரை கூட்டுனே. அப்படியா? என்னடா டேய் என்னையே ஏமாத்த பாக்குறியா? எங்கடா அந்த வெள்ளச்சாமி? அதவரானே. என்னடா டேய் அவனே டேய் டேய் ஓடாதரா டேய் வெள்ளச்சாமி நின்றா, இங்க வெளியாச்சு வர்றா டேய் 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 வெள்ளச்சாமி டேய் ஓடாதரா டேய் வெள்ளச்சாமி டேய். புதுமைய புகுத்தணும்டா, பொதுமக்களை ஏமாத்துறது ரொம்ப சுலபம், திருடங்கிட்டே திருடணும், அதுலதான் ஒரு த்ரில் இருக்கு. இவனுடைய கேரக்டரே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. கேரக்டரா? அவங்க கிட்ட செக்குனா கேரக்டர் துண்டு போடுற மாதிரி போட்டுருவான். அதுக்கு முதல்ல கலெக்ஷன் மாத்தி கொடுத்துட்டா. எப்படி? என்ன வரட்டுற போலீஸ்காரன் இப்படி வரான், ஒண்ண வரட்டுன ஆர்மோ இப்படி வரான். இப்ப பாரு வேடிக்கைய. ஐ லாண்ட்ரி தம்பி இங்க வா. என்னையா? என்ன சார்? உங்கள்ட்ட போலீஸ் ட்ரெஸ் இருக்கா? இருக்கு சார், தேய்ச்சி வச்சிருக்கேன். ஒரு நாளைக்கு தேய்ச்சி எவ்வளவு கிடைக்கும்? ஒரு நாளைக்கு 20 ரூபாய் கிடைக்கும். எவ்வளவு இருக்கு? நீங்க கொடுத்த 50 ரூபாய் தானே இருக்கு. எல்றாத வெள்ளச்சாமிய காண இங்க இருக்கியா? போலீஸ் வேஷம் போட்டா என்ன ஏமாத்திரலான்னு பாக்குறியா? திரும்புடா. நீ பிப்பாயிட்ட ஆறுமுகல்ல? ஆமா. போலீஸ். ஹலோ சித்ரா, எப்படி இருக்க? என்னது நேத்து என் கூட வந்த பொண்ணா? அது எங்க அக்கா பொண்ணுமா? அடிப்பாவி. உனக்கா? உனக்குதான் உலகத்துல உள்ள எல்லா பாடமும் அத்துப்படியாச்சு. சார் ஃபைல் அமிச்சிடு சார், கண்டிப்பா அமிச்சிடுறேன் சார், நிச்சயமா அமிச்சிடுறேன் சார். ஆமா சார், ஓகே. கண்ட கண்ட பொம்பளைங்களோட இப்படி ஆபீஸ் போன்ல பேசுறத இத்தோட நிறுத்திக்க. அண்டர்ஸ்டாண்ட்? பி கேர்ஃபுல். போயா? ஆமா நான் பேசினது எப்படி பாஸ் கேட்டுச்சு? தள்ளுங்க. ஐயோ பாஸ்ல என்ன கட் பண்ண நான் தான் மறந்து போயிட்டேன். பாஸ்ல என்ன கட் பண்ண மறந்துட்டியா? இன்னொரு வாட்டி நான் பேசும்போது பொண்ணுங்க கிட்ட பாஸ்ல என்ன கட் பண்ணிட்டு தான் என்கிட்ட தரணும், இல்லாட்டி ஒன்ன நான் கட் பண்ணிடுவேன். ஃபைல் விஷயமா நான் அர்ஜென்ட்டா வர சொல்லிருந்தாரு.
டாடி மம்மி கோயிலுக்கு போயிருக்காங்க. சரி அப்ப நான் அப்புறமா வந்து பாக்குறேன். இப்ப வந்துருவாங்க, உள்ள வந்து உட்காருங்க. ப்ளீஸ் வாங்க. உட்காருங்க, இதோ வந்துட்டேன்.